நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் அமைய இருக்கிற முதல் செங்குத்து தூக்கு பாலம், ரயில் பாலம், கடலுக்கு நடுவில் கட்டிகிட்ருக்க முதல் செங்குத்து தூக்கு ரயில் பாலம், அந்த கட்டுமான பணிகளோட இதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, அந்த செங்குத்து பாலம் அமைய இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கான்கிரீட் வேலைகள்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது ரெண்டு தூண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த கான்கிரீட் வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செங்குத்து தூக்கு பாலம் அமைய இருக்கிற அந்த மையப்பகுதி இது தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த தூண்களுக்கு மேலே கம்பி கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கம்பி கட்டுற அந்த கான்கிரீட் போடுறதுக்காக கலவை கொட்டுறதுக்கு முன்னாடி கம்பியெல்லாம் கட்டிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா சார் நடப்பாங்க. அந்த வேலைகள்லாம் முடித்தது மட்டும் இல்லாமல் கலைவையுமே போட்டாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு 50% வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தான் போட்டாங்க, ஒரு முந்தானத்து தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா மழையெல்லாம் பெஞ்சிருக்குது. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு தடவையும் அந்த கலவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் கான்கிரீட் போட்டு அந்த இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி விடுறதுக்காக பார்த்திங்கன்னா தண்ணியை கொண்டு வர்றதே அவங்களுக்கு வந்து பெரிய பாடாக இருக்கும். ஸோ இப்போ மழை பெஞ்சது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தூக்கு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூக்கு பாலம் வந்து ரெண்டு பக்கமும், அதாவது இந்த இடத்துல ஒரு 15 பேர், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 15 பேர் இருந்து இதை வந்து கையால் மேனுவலாக வந்து சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றும்போது நடுப்பகுதி மட்டும் தூக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதிகம் உயரமான கப்பல்கள் வந்து அதிகபட்சம் போக முடியாது. ஏன்னா எப்போவுமே நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த முழுசாக ரெண்டு பக்கமும் திறக்காததுனால இது வந்து ஒட்டின மாதிரி இருக்கிறதுனால ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த செங்குத்து தூக்கு பாலத்தில் என்னாகும் அப்படின்னா வந்து நேர கிட்டத்தட்ட வந்து அந்த நடுவில் இருக்க மையப்பகுதி வந்து நேர மேலே வெர்டிக்கலாக மேலே போகிறதுனால உங்களுக்கு வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பாலத்தில் வந்து இந்த வசதிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் உயரமான இதுவரை கடந்து போக முடியாத சில கப்பல்கள் வந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த பாலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பழைய பாலத்தில் கிலோமீட்டர், அதாவது ட்ரெயின் வந்து போகும்போது ஒரு 10-15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும். ஆனால் இந்த புதிய பாலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வேகத்திலேயே போகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த புது பாலத்தோட பணிகள்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ எதிர்பார்க்கலாம், ரொம்ப வேகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நடுப்பாலம் இந்த மையப்பகுதியிலேருந்து பாம்பனுக்கு வர உள்ள இந்த கடல் பகுதியில் கிட்டத்தட்ட கடலில் தூண்கள் வந்து முழுமையாகவே அமைச்சிட்டாங்க. மண்டபம், அதாவது மண்டபத்திலேருந்து இந்த நடு பாலம் வர உள்ள பகுதியில் மட்டும் கொஞ்சம் போல் தூண்கள் அமைக்க வேண்டிய பணிகள் வந்து இருக்குது. அதுவுமே ரொம்ப வேகமாக தான் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஓரளவு கான்கிரீட்லாம் போட்டு அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரியல் கம்பி கட்டுற வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, என்னென்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறதோட கையோட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படியே லைட் அமைக்க விட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.